कामानुजेत्येषा चतुरा चतुरक्षरी कामवस्तां प्रपद्येरञ्जन्तवो हन्तमादृशाः। இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் மறக்கவே கூடாது. நச்சே ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி, அதாவது வாயில் நுழையாத பெயர்களை வைப்பதினால் என்ன பயன், என்ன பிரயோஜனம்? இல்லை, வாயில் நுழைவராக வைத்துக் கொண்டால் கூட எம்பெருமானுடைய திருநாமம் இல்லாத பெயர்களை சொன்னால் எப்படி? இப்பொழுது பாருங்கள், ஆறாவது முதல் அழகிய தமிழ் பெயர், இதனையே சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் அபரியாப்தாமிருதம். யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இதை வைத்திருந்து கரெக்டாக சொல்லுவார்களா? எங்கே சொல்லுங்கள், அபரியாப்தாமிருதம் சொல்ல முடியுமா? சில திருநாமங்களுக்கு பெருமை உண்டு. அதை போன்றுதான் இந்த திருநாமத்தின் வைபவத்தை சொல்றார். நாமெல்லாம் எவ்வளவோ பாவங்கள் செய்தவர்கள் தெரியுமா சுவாமி? நீ ரொம்ப சொல்லிக் கொள்ளுங்கள், எதற்காக எங்களை இழுக்கிறீர்கள் என்றால், பாவம் செய்ததினால் என்றோ இப்படி ஒரு பிறவி நமக்கு சித்தித்திருக்கிறது. பலரும் இந்த பிறவியை பிறவி மிகுந்ததால் அணித்துக் கொள்கிறார்கள். எப்பொழுது இந்த பிறவி பிறவி மிகுந்ததாகிறது என்றால், ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தை அடைந்தால் தான் இந்த பிறவிக்கு பெருமை, இல்லை என்றால் பெருமை இல்லை. அப்படி அடைவதற்கு என்ன வழி உண்டு? உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, உய்யும் ஒரே வழி உடையவர் திருவடி. உடையவர் என்றால் பகவத் ராமானுஜர். யோசித்து பாருங்கள், ரா மா நூ ஜஹா, தமிழில் ராமானுஜன் ஐந்து எழுத்து, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ரா மா நூ ஜஹா, இந்த நான்கு எழுத்து மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்மை போன்ற ஜீவர்களின் கதி என்னவாகி இருக்கும்? யார் யோசிப்பது? ஐயோ, நினைக்கவே பயமாக இருக்கிறதே. நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யேரன் ஜந்தவோ ஹந்த மாதிரிஷா. ஐயோ, நினைக்க முடியுமா? நினைக்கும் பொழுதே கிடுகிடுக்கிறது, ஒரு பயமாக இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லையே, என்னும்படியாக நாம் இருக்கிறோம். நாம் செய்த பாக்கியம் சுவாமி, எத்தனையோ ஜென்மாக்களில் ஏதோ ஒரு சமயத்தில் நாம் செய்ததான, தெரிந்தோ தெரியாமலோ செய்த புண்ணியத்தின் பயன் இன்று சித்தித்திருக்கிறது. என்ன ஒரு பாக்கியம் தெரியுமா? என்ன ஒரு விசேஷம் தெரியுமா? ஆகையால் தான் ராமானுஜா 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 என்று முடிந்த வரையில் வாய்விரவி வாய்விரவி சொல்ல வேண்டும். சரி, இந்த குழந்தையை பார்த்தால் பெரிய திருமலை நம்பிகள், மருமகனாயிற்றே, சகோதரியின் குழந்தையாயிற்றே. ஆகையால் அந்த குழந்தைக்கு கேசவ சோமயாஜியுடன் சேர்ந்து ராமானுஜன் என்னும் திருநாமம் இட்டு அழைத்தார். குழந்தையின் பிரம்ம தேஜஸ் கவர்ந்தெழுத்தது. எல்லோருக்கும் ஆனந்தம் உண்டாயிற்று. செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் சத்காரங்களை எல்லாம் செவ்வனே செய்து முடித்தார். அந்த குழந்தை தவழ ஆரம்பித்தது, முழந்தார்களில் அப்படியே தவழ்ந்து செல்ல ஆரம்பித்தது, நடக்க ஆரம்பித்தது. குழந்தை பருவம் என்ன உண்டோ இவை அனைத்தும் கண்ணனை போன்றது. அது மார்பினால் தவழ்ந்த பொழுது சாட்சாத் ஆதிசேஷருடைய அவதாரம் என்பது புறநானது. சரியான சமயம் வாய்த்தது. ஆம், உபநயனம் என்பது மிக முக்கியமானது. பூநூல் என்கிறோம் அல்லவா, அந்த பூநூலை கர்ப்பாஷ்டமத்தில் கருவிலிருந்து பிறந்த ஏழாவது வயதில் சரியான சமயத்தில் உபநயனம் செய்து வைக்க வேண்டும். எப்படி பெண்களுக்கு பேறு காலம், அதாவது பிரசவம் என்பது இரண்டாவது பிறப்பாக சொல்கிறோமோ, அதுபோன்று தான் அந்தணர்களுக்கு யக்ஞோபவீத சம்ஸ்காரம், இந்த உபநயன சம்ஸ்காரம் என்பது அவர்களுக்கு இரண்டாவது பிறப்பு, மிகவும் முக்கியம். இதனால் தான் வேதங்களை அத்தியனம் செய்யும் யோக்கியரை உண்டாகின்றது, சாஸ்திரங்களை பயிலும் யோக்கியரை உண்டாகிறது. தந்தையார் கேசவ சோமயாஜி, இந்த குழந்தை நல்ல பிரம்மதேஜஸுடன் வளர வேண்டும், வேதங்களையும் சச்சாஸ்திரங்களையும் அத்தியனம் செய்ய வேண்டும் என்னும் மனோரதத்துடன் அக்குழந்தைக்கு உபநயனம் செய்து வைக்கிறார். சப்ரம்ம சூத்திரம் விபரீது காமஹ.
சப்ரம்மசூத்திரம் விவராம் பபூவ ப்ரஹ்மோபதேசம் ஜகதாம் விதாதும் ப்ரஹ்மோபதேசம் ஜனகாத் அவாப. ஆச்சரியமான ஸ்லோகம். அப்படியே அர்த்தங்களை வாரி வாரி இருக்கின்றது இந்த ஸ்லோகத்தில். சப்ரம்மசூத்திரம் விபரீது காமஹ. சென்ற உபன்யாசத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, மறுபடியும் நினைவுறுத்துகிறேன். வியாசர், வேதவியாசர், கிருஷ்ணத்வைபாயன எனப்படக்கூடிய வேதவியாசர், சாட்சாத் நாராயணனுடைய அம்சபூத்தர், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று சொல்லுகிறோமே, அந்த வேதவியாசர் தான் நான்கு வேதங்களை தொகுத்து வைத்தார். அந்த வேதவியாசர் தான் பிரம்மசூத்திரங்களை இயற்றினார். பிரம்மசூத்திரங்கள் என்பவைகள் பிரம்மஸ்வரூபத்தை, பிரம்மத்தினுடைய லட்சணங்களை நமக்கு விவரிப்பவை. இதைத்தான் சுவாமி சங்கர பகவத்பாதர் அத்வைத சம்பிரதாயமாக வியாக்கியானம் செய்திருக்கிறார். சுவாமி ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமாக இதனை வியாக்கியானம் செய்திருக்கிறார். மத்வாச்சாரியர் அதனை மத்வ சம்பிரதாய பிரகாரமாக வியாக்கியானம் செய்திருக்கிறார். பிரம்மசூத்திரம் என்பது பொதுவானது. அந்த பிரம்மசூத்திரத்தின் உள்ளுரை பொருளை மகான்கள் வேதங்களை கொண்டு சொல்லுகிறார்கள். ஆனால் சுவாமி ராமானுஜர் வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தொகுத்து பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதனால்தான் ராமானுஜருடைய பிரம்மசூத்திர வியாக்கியானம் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. ச பிரம்மசூத்திரம் விவரீது காமஹா. பின்னாளில் இவர் அந்த பிரம்மசூத்திரத்தை மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக இன்றைய தினத்தில் அவருடைய தகப்பனார் இவருக்கு பிரம்மசூத்திரத்தை அறிவித்தார். பிரம்மசூத்திரம் என்பது பூணூலுக்கு பெயர், யக்ஞோபவீதத்திற்கு பெயர். சப்ரம்மசூத்திரம் விபரீது காமஹ. சப்ரம்மசூத்திரம் விபரோ பபூவ. அதனை இவர் அணிந்து கொண்டார். ஆயிற்று. அந்த உபநயனம் எனப்படக்கூடிய பூணூல் அணிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியில் என்ன செய்வார்கள் என்றால், முக்கியமான பிரம்மோபதேசத்தை செய்வார்கள். காயத்ரி மகாமந்திரத்தை உபதேசம் செய்வார்கள். அதற்கு பிரம்மோபதேசம் என்பது பெயர். பின்னாளில் இந்த குழந்தை இளையாழ்வார் என்னும் ராமானுஜர் உலகம் அனைத்திற்கும் பிரம்மம், பிரம்மம் என்றால் இந்த இடத்தில் பரபிரம்மம், பிரம்மம் என்றால் இந்த இடத்தில் பரமாத்மா, பராத்பரன், சர்வேஸ்வரன். ஆகையால் அந்த பிரம்ம லட்சணத்தை உபதேசம் செய்வதற்காக இப்பொழுது தந்தையார் இவருக்கு பிரம்மோபதேசம் செய்து வைத்தார். என்ன அனுபவம்! அது சொல்ல சொல்ல நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது, பாருங்கள், மயிர் கூச்சுதல் உண்டாகிறது. இது சத்தியம். சுவாமி ராமானுஜருடைய அரும் பெருமை இது. அதனால் பிரம்மோபதேசம் ஜகதாம் விதாதும். ஒரு சிலர் அந்த பிரம்மத்தை ஒப்புக்கொள்ளவில்லை, வேறு சிலர் அந்த பிரம்மத்தையும் உலகத்தையும் ஒன்றாக பார்க்கிறார்கள், வேறு சிலர் உலகத்தின் ஒரு பகுதி பிரம்மமாகிவிட்டது என்கிறார்கள், வேறு சிலர் அந்த பிரம்மத்திற்கு பிரமம் உண்டாகிவிட்டது என்கிறார்கள். இப்படியெல்லாம் பிரம்ம லட்சணத்தை அவரவர்கள் தங்கள் மனம் போனபடி கட்டுக்கரையாக அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சுவாமி ராமானுஜர் தானவதாரம் செய்து பிரம்ம தத்துவம் என்றால் என்ன, த்ரையந்தைரேக கண்டை ததனுகுணமனு வியாசமுத்யோக்திபிஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நஸ்பதிரகில தனுர் முக்திதோ முக்த போக்யா. வேதங்கள், வேதாந்தங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் இவை அனைத்தனாலையும் ஒரு மிடற்றாக உத்தமமாக உத்கோஷிக்கப்படக்கூடிய ஒரே விஷயம், ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்பவன் வேத வேதாந்தங்களினாலே அறியப்படுபவன், மோட்சத்தை அருடுபவன், முக்தர்களினாலே அவன்தான் எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்டு வருகிறான். இதுதான் தத்துவம். ஆகையால் பிரம்மோபதேசம் ஜகதாம் விதாதும் பிரம்மோபதேசம் ஜனகாத் அவாப. உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரம்ம லட்சணத்தை உபதேசம் செய்வதற்காக சுவாமி ராமானுஜர் தான் பிரம்மோபதேசத்தை தன் தந்தையிடமிருந்து பெற்றார். குழந்தை பருவத்தில் இருந்து அந்த குழந்தை, பிறந்த குழந்தை எம்பெருமானிடத்திலேயே பக்தி பூண்டதாக,
பள்ளித்தோழர்களுடன் விளையாடக்கூடிய சமயத்தில் கூட கோவில் நடைபெறக்கூடிய உற்சவங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு உற்சவங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டு விளையாடுகிறது. இதோ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஒரு உற்சவம் நடைபெறுகிறது. பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் என்றால் முன்னே வாகனத்தில் பார்த்தசாரதி எழுந்தொழினால் கூட அதற்கு பின்னால் பார்த்தோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறார்கள் அவரவர்கள் தங்கள் பெருமான்களை ஒரு சிறு சிறு வாகனத்தில் எழுந்துள்ள பண்ணி கொண்டு அன்னைக்கு பெருமானுக்கு என்ன திருக்கோலமோ பெருமாளுக்கு என்ன சாற்றுப்படி என்பதான அலங்காரமோ அதே போன்று தங்களுடைய பெருமாளை அனுபவிக்கிறார்களே. இதுதான் நம்மை சுற்றுச்சூழல் பண்படுத்துகிறது. இன்றும் திருவள்ளிக்கிணை பார்த்தசாரதி பெருமாள் உற்சவ காலங்களில் நாம் சேவிக்கலாம். சிறார்கள் சிறுவர்கள் தங்கள் பெருமாளை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வருவார்கள். சின்ன சின்ன வாகனத்தில் உடன் வருவார்கள். எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு சமயம் திருவரங்கத்தில் சுவாமி ராமானுஜர் வீதியில் எழுந்தருளி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு சில சிறுவர்கள் மண்ணில் திருவரங்க பெருமானுடைய சன்னிதானத்தை போன்று ஒரு கோவில் அமைத்து வைத்து அந்த கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அருளப்பாடு ராமானுஜர் ஜீயர் என்று ஒருவன் மண்ணில் கொட்டாங்குச்சியில் மண்ணை நிரப்பிய பொழுது தெருவில் சென்று கொண்டிருந்த ராமானுஜர் நாயின்தே என்று வந்து தான் பெற்றுக் கொண்டாராம். பால்யத்திலிருந்து அப்படி பழக வேண்டும் சுவாமி. இது போன்று உயர்ந்ததான பிரம்மோபதேசம் அவருக்கு ஏற்பட்டது. சரியான வயதில் திருமணமும் நடைபெற்றது. அதன் பின்னர் உத்தமமான சாஸ்திரங்களை அபியாசம் செய்வதற்காக சுவாமி காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்னும் திவ்ய தேசத்திற்கு எழுந்தருளினார். அங்கே நடைபெற்ற அற்புத நிகழ்ச்சி ஒன்றை நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஓர் அறிவிப்பு, சேலம் மாநகரில் அமைந்திருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் பிரவச்சன மண்டபத்தில் டிசம்பர் 10, 11, 12 மூன்று தினங்களிலும் மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில் நவவித பக்தி, 9 பக்திகள் ராமாயணத்தில் எவ்விதம் சொல்லப்படுகின்றன என்னும் தலைப்பில் அரியனுடைய உபன்யாசம் நடைபெறப் போகின்றது.